அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனர்ஜி பற்றின வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் எத்ரிக் பாடிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எமோஷ்னல் பாடி பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷன்லையும் எமோஷ்னல் பாடி எப்படி சென்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம மெடிடேட்டும் பண்ண போகிறோம். எமோஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சி சில நேரங்களில் மனதில் அடங்கியும் இருக்கும், சில நேரங்களில் கொந்தளிச்சிட்டும் இருக்கும். இந்த கொந்தளிக்கக்கூடிய உணர்ச்சி இல்லை அடங்கி இருக்கக்கூடிய உணர்ச்சி நம்மளுடைய மனதிலிருந்து தனியா நாம அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எமோஷனல் பாடி அப்படின்னு குறிப்பிடுறோம். எமோஷனல் பாடினா பிசிக்கல் பாடி மாதிரி இருக்காது, நம்மளுடைய எமோஷன்ஸ் மட்டும் தனியா நமக்கு உணர்த்தப்படும். அதாவது ஒரு காய்கறி கூடையில் வெவ்வேறு விதமான காய்கறிகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காய்கறிகளை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த காய்கறிகளை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கல் பாடியில் நாம் இருப்போம், அந்த ஃபிசிக்கல் பாடியில் தான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இந்த எமோஷனை நம்ம தனியாக ஃபீல் பண்ணுவோம். சிலருக்கு மனதிலேயே அந்த எமோஷன் தனியாக ஃபீல் ஆகும், சிலருக்கு ஃபிசிக்கல் பாடியை விட்டு வெளியில் அந்த எமோஷன்ஸ் மட்டும் இருக்கிறது ஃபீல் ஆகும். எமோஷன்ஸ் எப்படி ஃபீல் ஆகும்னா, நீங்கள் யூஸ்வலாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எப்படி உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த எமோஷன்ஸை உங்களால் பார்க்க முடியும். அப்போ ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் நமக்கு டைரெக்டாக உணர்த்தும், ஓகே இந்தந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வெளிக்காட்டுறோம், இந்தந்த எமோஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளேயே இருந்துகிட்ருக்குது, இந்தந்த எமோஷன்ஸ்னால இப்படியெல்லாம் நம்ம பிஹேவ் பண்ணுறோம், இந்தந்த எமோஷன்ஸை இப்படியெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய மனதில் இந்த எமோஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இந்த எமோஷன்ஸை சென்ஸ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நாம் உணராமல் இருப்போம். நான் சொன்ன மாதிரி காய்கறி எப்படி பிரிச்சிங்களோ அதே மாதிரி இந்த எமோஷன்ஸை பிரித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த எமோஷனில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது, எப்படி அதை சரி செஞ்சுக்கிறதுன்றது வந்து கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியாவாக உள்ளே உணர்த்தப்படும். இதுதான் எமோஷ்னல் பாடி அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி மெடிடேஷனில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.